ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள், வணக்கம். வணக்கம் ஜீவா. தமிழக சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்பது, ஆளுநர் 19 மசோதாக்களை வந்து கிடப்பில் போட்டிருக்கிறார், எந்த முக்கியமான மசோதாக்களையும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதில்லை, அப்படியே இருக்குது அப்படின்னு நிதியமைச்சர் பிடிஆர் வந்து பேசினார். அங்கே ஆர்.ஆசா நாடாளுமன்றத்தில் வந்து நீட்டு மசோதா என்னாச்சு, ரெண்டாவது முறையாக திருப்பி அனுப்புற மசோதாவும் அப்படியே அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இப்படியாக ஆளுநர் வர்சஸ் ஒரு மாநில அரசுங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இதே கான்செப்டில் அங்கே ஆளுநருடைய அனுமதி இல்லாமலே நாங்கள் வந்து துணைவேந்தர்களை நியமிச்சுக்கிறோம், நாங்கள் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நாங்கள் நியமிச்சுக்கிறோன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் 28 துணைவேந்தர்களை நியமிக்கவும் செஞ்சிட்டாங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. இந்த கான்செப்டை எப்படி பார்க்குறீங்க? இது கான்ஸ்டியூஷன் படி இங்கே ஆளுநர் வர்சஸ் மாநில அரசுங்கிற இந்த விஷயம் வந்து யாருக்கு லீகலாக துணையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த துணைவேந்தர் விஷயத்தில் வந்து ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரம் வந்து அவருடைய கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி கிடையாது, இது எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நிகர் பல்கலைக்கழகங்கள் இருக்காங்க, தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்காங்க, அங்கெல்லாம் வேந்தர் யார், அவங்க குடும்பத்தை யார் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து வேந்தராக இருக்காங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்த இன்னொருத்தர் வந்து இணைவேந்தராக இருக்காங்க. அப்போ அதுக்கான அதிகாரம் வந்து யார் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் முதலீடு செய்து நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு இருக்குது, யார் வேந்தரா போடுறது, யார் இணைவேந்தரா போடுறது. அந்த காலத்தில் முதல் முதல்ல வந்து இந்திய அரசு அப்படின்னு சொல்லி குடியரசு அமைந்ததுக்கப்புறம் எல்லா மாநிலங்களையும் வந்து அரசு தான் பல்கலைக்கழகங்களை வந்து உருவாக்கினேன், அந்த நேரம் தனியார் பல்கலைக்கழகங்கள்னு சொல்லி கிடையாது. அப்போ அந்த அரசில் வந்து ஒரு கன்வென்ஷனாக சரி நம்முடைய கவர்னரையே வந்து நம்ம வந்து வேந்தரா போட்டுக்கணும்னு சொல்லி எல்லோரும் சட்டம் ஏற்றினாங்க, அது மாதிரி கவர்னரை போட்டிருந்தாங்க. அதனால் கவர்னர் வந்து கவர்னருங்கிற அதிகாரத்தில் அந்த வேந்தர் பதவியில் உட்காரல. இப்போ தமிழகத்தை எடுத்துக்கோம், ரவி என்ற தனிப்பட்ட மனிதர் தமிழகத்தின் ஆளுநராகவும் இருக்கிறார், தமிழகத்தின் ஆளுநராக இருக்கின்ற திரு ரவி அவர்கள் வேந்தராக பல்கலைக்கழக வேந்தராக நியமிக்கப்படுகிறார். இது வந்து துணை இது இவருடைய கவர்னருடைய போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸோடு நம்ம வந்து குழப்பக்கூடாது. கவர்னருக்குன்னு சொல்லி கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்குது, அவர் தான் சட்டமன்றத்தை கூட்டலாம், அவர் தான் சட்டமன்றத்தை பிரகராக் பண்ணலாம், இது இது சட்ட மாநில அரசுடைய செயல்பாடுகளை பற்றி இதுக்கு மைய அரசுக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்பலாம், இதுக்கெல்லாம் அவருக்கு அதிகாரம் இருக்குது. இது எல்லாமே வந்து அவர் வந்து மாநில ஆளுநர் அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காரு. ஆனால் பல்கலைக்கழக வேந்தருங்கிறது அப்படி கிடையாது. இப்போது இது அதனால தான் மகாராஷ்டிராவும் சொல்கிறாங்க நாங்கள் இவரை விட்டுட்டு நாங்களே வந்து நடத்திக்கிறோம் அப்படின்னு என்ன இருந்தாலும் அவங்களே இன்னொருத்தரை வேந்தரை போட்டுக்கலாம். இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்குன்னா, இந்த மாநில அரசு எடுக்கலாம், இது எல்லாமே வந்து சட்டம் ஏற்றினாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட், மதுரை யூனிவர்சிட்டி ஆக்ட்லாம் வந்தபோது அந்த ஆக்ட் படி இவரை வந்து கவர்னரை வந்து நாங்கள் வேந்தரை வந்து போடுறோம்னு சொல்லி சட்டம் ஏற்றினாங்க. சட்டமாக ஏற்றப்பட்டதன் காரணமாக மறுபடியும் வந்து இவங்க வந்து இவர் வேண்டாம்னு சொல்லி சொன்னால் இன்னொரு சட்டம் போட்டு இவரை வந்து நீக்கணும், அதான் சட்டமன்றத்தில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுவோம்னு கூட மகாராஷ்டிராவில் வந்து சொன்னாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னபடி அந்த சட்டமாக்கணும்னு தீர்மானம் ஏற்றினா அது யார்கிட்ட போகணும்னா கவர்னர்கிட்ட தான் போகும். இப்போ கவர்னர் வந்து தன்னுடைய ஆளுநருங்கிற கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியை பயன்படுத்தி அந்த சட்டத்தை வந்து அங்கீகாரமே கொடுக்காமல் உட்காந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டு ஆளுநரை பற்றி அப்படி நீங்கள் சொன்னீங்க, 26 இதை வந்து சட்டமன்றத்தில் தீர்மான மசோதாக்கள் வந்து அவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இடியாப்ப சிக்கலில் இவங்கள்லாம் இருக்காங்க. மேற்கு வங்க முதலமைச்சர் வந்து எந்த இடியாப்ப சிக்கலையும் வந்து அவங்க கையாளுற விதமே தனியாக தான் கையாளுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவங்க பேசாமல் யார் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து கையெழுத்து போட்டு அத்தனை பேருக்கு அனுப்பிவிட்டாங்க, ஆர்டர் அனுப்பிட்டாங்க. நம்ம சட்ட ரீதியாக பார்த்தோம்னா சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல்னு சொல்லி இந்த இது வந்து மாநிலங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. துணைவேந்தரை வந்து நியமிக்கிற அதிகாரம் வந்து மாநிலங்களுடைய அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு வந்து இவர் வந்து அந்த மாநில கல்வி அமைச்சரும் மாநில ஆளுநரும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தப்படுகிறார்கள், இதுதான் சட்ட நிலவரம். அப்போ ஒரு மாநிலத்துக்குள்ள அதிகாரத்தை உடனடியாக பிரயோகப்படுத்தும் போது சில மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ உதாரணமாக கல்வி பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு இது மசோதா பாஸ் பண்ண வேண்டியிருக்கு அல்லது ஒரு இது ஆர்டர் போட வேண்டியிருக்குன்னா சிஎம்கிட்ட வந்து செக்ரட்டரி வந்து நேரடியாக போய் கையெழுத்து வாங்கிடுவார், அவசரமாக இன்றைக்கே இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா கையெழுத்து வாங்குறதுக்கப்புறம் எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல் அப்படின்னு சொல்லி இவற்றை கல்வி அமைச்சர்கிட்ட அதுக்கப்புறம் காமிப்பார், இந்த மாதிரி அவசரத்துக்காக வேண்டி போட வேண்டியதாக போச்சுன்னு. இது ஒரு நடைமுறையில் உள்ள ஒரு வழக்கம். நான் நினைக்கிறேன் மேற்கு வங்க முதலமைச்சர் அப்படித்தான் பேச போகிறாங்க, எங்களுக்கு உடனடியாக வந்து இவரை வந்து நியமிக்க வேண்டியிருந்தது,
இவர்கிட்ட எல்லாம் தாமதப்படுத்திட்டு இருந்தது, நாங்கள் நியமிச்சிட்டோம், இப்போ ஆளுநர் அவர்களே நாங்கள் நியமிச்சிட்டோம் பார்த்துங்க, இதெல்லாம் பார்த்து ஒரு கையில் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். அந்த இடத்துல அவங்க அரசியலை வெளிப்படுத்த முடியாது, நிர்வாக ரீதியாக நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் நீங்கள் பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆமாம், அப்படிதான் சொல்ல முடியும், அப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பொதுவாக வந்து எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது வந்து இங்கே குறைஞ்சிருக்கு அங்கே குறைஞ்சிருக்கு மட்டும் சொல்ல முடியாது. இந்த ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அளவுக்கு மீறி அந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்லேருந்து நெறிமுறைகள்லேருந்து வழுவி போகிறது அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக பண்ணுறது ஒன்றிய அரசு தான். மற்ற மாநில அரசுகள்லாம் செய்யலன்னு இல்லை, மாநில அரசுகள் செய்கிறதோட பன்மடங்கு அதிகமாக வந்து ஒன்றிய அரசு வந்து செய்கிறாங்க. இப்போ இதில் வந்து ஒரு கன்வென்ஷன், ஒரு நடைமுறை இருந்தது. பாண்டிச்சேரியில் வந்து நியமன எம்எல்ஏக்கள் மூணு பேரை பண்ணும்போது யார் வந்து பெரும்பான்மை ஆதரவு பெற்று பெரும்பான்மை கட்சியை இது பண்ணி முதலமைச்சராக வர்றாரோ அவருடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் அந்த மூணு பேர் வந்து வருவாங்க. பல சமயங்களில் வந்து இன்ஃபார்மலாக வந்து இவர் கவர்னர் சொல்வார், இந்த மூணு பேரில் இவரையும் போட்டுங்கன்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி சொல்லுவார். ஆனால் இது வர்றது அவங்க மூலமாக தான் வரணும் ரெக்கமெண்டேஷன். இவங்க என்ன பண்ணாங்க, நியமன எம்எல்ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அத்தாரிட்டி, அதனால் நாங்கள் எங்கள் மூணு பிஜேபி ஆளுங்களை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஆளுங்க வந்து போட்டாங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது மாதிரி பல நடைமுறை மீறல்கள் வந்து நடந்தது, கன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து மீறினாங்க. அது வந்து இன்றைக்கி வந்து இன்னும் தமிழ்நாட்டில் வந்து பூசி வச்ச இதாக இருக்குது, அங்கே வந்து வெடிச்சு சதறிக்கிட்டு இருக்குது மேற்குவங்கத்தில், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் உறவுகள் வந்து அதே மாதிரியான ஒரு சிக்கல்லையும் சங்கடத்துலையும் தான் ரெண்டு மாநிலங்களிலும் இருக்குது. இங்கே வந்து திரு ரவி அவர்களும் வந்து கண்ணியம் காக்கிறார் பொது வெளியிடங்களில், முதலமைச்சர் மிகுந்த அளவு கண்ணியம் காக்கிறார் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகாமல் இருக்கு. ஆனால் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆனால் கருத்தியல் ரீதியான இந்த விவாதங்களை வந்து மேற்கு வங்கத்தோட தமிழ்நாடு தொடர்ச்சியாக அந்த உரையாடலை நடத்திக்கிட்டே இருக்குது. ஆளுநர் வந்து தனது அதிகாரத்தை மீறுகிறார், இந்திய அரசியலமைப்பு சட்ட அமைப்புப்படி அது கிடையாது, எங்களுடைய மாநில இறையாண்மையில் தலையிடுகிறாருங்கிற அந்த உரையாடலை வந்து மம்தாவை விட தெலுங்கானாவை விட மகாராஷ்டிராவை விட அதிகமாக நிகழ்த்துகிற மாநிலமாக வந்து தமிழ்நாடு இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெடித்து செதறலை, அங்கே வெடித்து செதறுது. ஆனால் வந்து இங்கே வெதை வந்து இங்கே தான் போட்டாங்க. அந்த ஆளுநர் மசோதாவை திருப்பி அனுப்புனதாக இருக்கட்டும், திருப்பி அனுப்பி விட்டது கெட்ட விட்டுறவிங்கிறது ஏஸ்டாக் ஆனதாக இருக்கட்டும், வெதை இங்கே போட்டது ஆனால் அங்கே வெடித்து செதறது. இங்கே பிடிஆர் போட்டது, இங்கே பிடிஆர் வந்து தொடர்ச்சியாக கேட்ட கேள்விகள் அங்கே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்போ தமிழ்நாட்டில் இதற்கான கான்செப்டுங்கிறது பெரியார் காலத்திலேருந்து இருக்குது, அண்ணா காலத்திலேருந்தே இந்த ஆளுநருங்கிறவர் எதிர்க்கு அப்படிங்கிறத அவங்க ஒரு கட்சியினுடைய கொள்கையாகவே பேசின காலகட்டங்கள்லாம் உண்டு. இப்போ அரசியல் ரீதியாகவும் அது ஒரு விமர்சனம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில், அந்த திராவிட இயக்க மரபு இல்லாத தெலுங்கானாவிலுமே தமிழிசை அவர்கள் இல்லாமலே, ஆளுநர் இல்லாமலேயே நாங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்த போகிறோம் அப்படின்னு சந்திரசேகர ராவ் வந்து அறிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் இப்போ வந்து ஆளுநர் வந்து கோவிச்சிருக்கிறார், நீங்கள் அழகாக சொன்னீங்க, இங்கே கண்ணியமாக இருக்கார் ரவி, அங்கே வந்து அவர் கோவப்பட்டிருக்கார், நீங்கள் எப்படி பண்ணலான்னு அவர் கோவப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த ஆளுநர் வெர்சஸ் மாநில அரசு அப்படிங்கிற பிரச்சனை வந்து இங்கே தமிழ்நாடுங்கிறத தாண்டியும் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனையாக உருவெடுக்குதா? அப்போ ஆமாம், எங்கேயெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் ஆளுறாங்களோ அங்கேயெல்லாம் வந்து ஆளுநர்கள் வந்து மத்திய அரசுடைய ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்லி பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு நிறைய உண்மையும் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துங்க, ரெண்டாவது தடவை நீட் வந்து நாங்கள் இந்த சட்டமன்றம் வந்து ஏற்கனவே நாங்கள் இயற்றிய சட்டத்தை மீண்டும் வலியுறுத்துகிறோம்னு சொல்லி ரெண்டாவது தடவையும் அவங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் இவருக்கு வந்து சட்டப்பூர்வமாக ஒரே வழி தான் இருக்குது, இவர் இதை பிரசிடென்ட் அனுப்பணும் அவ்வளோதான் கவர்னர் வந்து. ஆனால் இன்னும் ஏன் அனுப்பாமல் இருக்கார், இவருக்கு என்ன காரணம் இருக்குது? இப்போ முதல்ல வந்து அனலைஸ் பண்ணார், என்னுடைய அபிப்பிராயப்படி இதெல்லாம் தவறு, நீங்கள் உங்களுடைய சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தில் வந்து சட்டத்தின் அடிப்படை, சட்டத்தின் நோக்கம் இதிலெல்லாம் குறை கண்டுபிடிச்சு அவர் அனுப்பினார். அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறது சரியில்லை, நாங்கள் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம், இதுதான் சரி, அதனால் நீங்கள் வந்து இதை வந்து ரெண்டாவது தரம் உங்களுக்கு அனுப்புகிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இது சட்டப்பூர்வமான வழி, அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவருக்கு என்ன வழி இருக்குன்னா இவர் அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடணும், அவ்வளோதான் பண்ணணும், மறுபடியும் அது மேலே உட்காந்துருக்கக்கூடாது. அப்போ மறுபடியும் அது மேலே உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து இவர் வந்து சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்துகிற மாதிரி இருக்காது, என்னைக்கு அனுப்புறதுன்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்லலைங்கிறனால நான் ரெண்டு வருஷம் கழிச்சு அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தாலும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அனுப்புங்கிற மாதிரி உட்காந்துருந்தா அது வந்து கவர்னருடைய கண்ணியத்துக்கு ஏற்படைத்தல்ல. இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது இன்றைக்கி உள்ள நிலைமை என்னென்னா, முதல்வர்களாக இருக்கட்டும், ஆளுநர்களாக இருக்கட்டும், அல்லது இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக இருக்கட்டும், அந்தந்த பதவிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணியம் உண்டு. அந்த கண்ணியம் பல சமயங்களில் காக்கப்படாமல் போகிறது. இப்போ இவர் வந்து பிரதம மந்திரி வந்து இதில் போய் பேசுகிறாரு, மேற்கு வங்க தேர்தல் சமயத்தில் வந்து பேசுகிறாரு,
பேசும்போது உலுபேரியா அப்படின்னு சொல்லி ஹவுரா மாவட்டத்தில் உள்ள ஒரு இடத்துல வந்து டவுனில் வந்து கூட்டம் நடக்குது. கூட்டம் நடத்தும்போது அவர் வந்து இவங்களை வந்து என்ன சொல்கிறார், எதிர்கட்சிக்காரங்களை நிச்சயமாக கேலி செய்யலாம், அது வந்து அரசியல் பண்போடு வந்து கேலி செய்யலாம், ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாரு, தீதி ஓய் தீதி, நான் எப்படி இன்டர்நேஷனோடு சொல்கிறனோ அதே மாதிரி சொன்னார். நண்பர் சொன்னார், எகாவ் ஓ எகாவ் அப்படின்னு கேட்டால் ஒரு நாட்டுடைய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், அதுவும் மேற்கு வங்கம் மாதிரி ஒரு மாநிலம், பெண்களுக்கு மிக மிக அதிகமாக மரியாதை கொடுக்கின்ற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் போய் எங்கே போய் பேசினாலுமே தவறு. ஒரு பிரதம மந்திரி தன் கண்ணியத்திற்கு இழுக்கு வரும் வகையில் பேசுவது மிகப்பெரிய தவறு. ஆனால் அவர் பேசினார். இப்போ பிரதம மந்திரியுடைய ஃபோட்டோவை வந்து இவங்க வந்து இவர் அம்பானியுடைய ஒரு கம்பெனியுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணாங்க. பண்ணவே கூடாது. பிரதம மந்திரியுடைய ஃபோட்டோ வந்து தன்னுடைய ஒரு கம்பெனி வந்து தன்னுடைய தனிப்பட்ட விளம்பரத்துக்கு பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப மரபு மீறின செயல். என்ன நடவடிக்கை எடுக்கவே இல்லையே. அப்போ இந்த மாதிரி பல செயல்கள் இன்றைக்கி நடக்கும்போது நமக்கு பயம்தான் வருது, அச்சம்தான் வருது. இது கண்ணீர் விட்டு தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடினார். அது மாதிரி இந்த நாட்டு சுதந்திரம் அடையணுங்கிறதுக்காக, இந்த நாடு குடியரசு ஆகணுங்கிறதுக்காக எத்தனை இன்னுயிர்கள் எத்தனை மனிதர்கள் தங்கள் இன்னுயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கணும். இன்றைக்கி இவங்க போகிற போக்கு பார்த்தா தடி எடுத்தவன் தண்டல்காரங்கிற மாதிரி ஆயிருது. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசை நியமிக்கலை, ஒரு அரசு வர்றதுக்கு வந்து பெரும்பான்மை ஆதரவு பெற்று அவங்க வந்தாங்க. அப்போ அந்த பெரும்பான்மையை அடுத்து மீதி உள்ளவங்க அத்தனை பேருமே இந்த நாட்டுடைய குடிமக்கள் தான். இப்போ நம்முடைய முதலமைச்சர்னு சொன்னார், எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் எனக்கு வாக்கு அளிக்காதவர்களுக்கும் சேர்ந்து முதலமைச்சராக நான் செயல்படுன்னு சொன்னது ரொம்ப கண்ணியமான ஒரு வார்த்தை. அது மாதிரி செயலில் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்காரு. ஆனால் ஒன்றிய அரசில் அது மாதிரி நடக்க மாட்டேங்கிறாங்களே, அதுதான் நம்முடைய வருத்தம். ஒன்றிய அரசே அப்படி நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்போ என்ன, நம்ம எங்கே போய் நம்ம வந்து நீதி நெறிமுறை தேடுவோம் அப்படிங்கிறது ஆச்சு. இப்போ நடைபெற்று வருகிற மாநில அரசு வெர்சஸ் ஆளுநர் வெர்சஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த ஒரு சிக்கல் நீங்கள் தொடக்கத்திலே அந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க, இடியாப்ப சிக்கல். ஏன்னா ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நீங்கள் திருப்பி ஆளுநருக்கு தான் அனுப்பணும், இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் தான் துணை வேந்தராக ஆளுநர் இருக்கணும், நீங்கள் தான் மெட்ராஸ் பிரசிடென்சி ஆக்டும் போட்டிங்க, இப்போ அதை மறுத்து ஒரு தீர்மானம் போடுறதுக்கு திருப்பி நீங்கள் ஆளுநர்கிட்ட தான் அனுப்பணும். நீங்கள் அங்கே மேற்குவங்கத்தில் ஆளுநர் இப்போயே அதுக்கு எதிர்த்து தெரிவிச்சிட்டார், என்னை கேட்காமல் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டார். ஸோ இது இந்த பிரச்சனை வந்து இது வந்து ஏதோ ஒரு ஒரு சுற்றி சுற்றி வரணுங்கிற மாதிரியே இந்த நூல் வந்து போய்கிட்டுருக்கு. அதாவது எங்கள் மாநில அரசை நீ மதிக்கலை, சரி என்ன செய்ய போகிறீங்க, அவருக்கு எதிராக நாங்கள் பேசணும், யார்கிட்ட போய் பேசணும், அவர்கிட்ட தான் பேசணும். அப்போ இந்த இது வந்து ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன்லேயே இது ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த கான்செப்ட். முதல் முதல்ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு தேர்தல் நடந்தபோது 62 வரைக்கும் காங்கிரஸ் தான் கேரளா ஒன்றை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் வந்து காங்கிரஸும் ஆட்சி இருந்தது. ஒன்றிய அரசையும் காங்கிரஸும் பதவியில் இருந்தது. கேரளாவில் கலைக்கப்பட்டது, அப்படி கலைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கலைக்கப்பட்டது கேரளாவில். இப்போ இதில் வந்து இப்போ தமிழ்நாடு எடுத்துங்க, காமராஜ் வந்து முதல்வராக இருக்கார், விஷ்ணுராம் மேதி வந்து அந்நேரம் வந்து கவர்னராக இருக்கார், அசாம்லேருந்து வந்து பெரியவர். விஷ்ணுராம் மேதியோட வந்து இவருக்கு காமராஜுக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னா, விஷ்ணுராம் மேதி அதுக்கு கேட்க மாட்டேங்கிறாருனா, ஒரே கட்சியை சேர்ந்தவருனால காமராஜ் வந்து பிரதம மந்திரி நேரிட்டு போய் பேச முடிஞ்சது. அப்போ நேரு வந்து அதை பார்த்து எது சரியானவங்கன்னு சொல்லி பார்த்து அந்த முடிவை எடுக்க முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி உள்ள நிலைமை எப்படி இருக்குது, ரவி இது மாதிரி சொல்கிறாரு, மாநில ஆளுநர் இது மாதிரி செய்கிறாருன்னு சொல்லி ஸ்டாலின் அங்கே போய் சொன்னார்னா, அவங்க வந்து வெரி குட், இன்னும் கொஞ்சம் நல்லாவே போடுறதுன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்களோ. ஏன்னா எல்லாம் கட்சி சார்பாக தான் பார்க்குறாங்க, அரசு சார்பாக பார்க்குறதே இல்லை. ஒரு காலத்தில் இதில் வந்து எம்சி சாக்லான்னு ஒருத்தர் வந்து பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து ரிட்டையர் ஆனார். அவர் வந்து பிரதம மந்திரி ஜவஹர்லால் கேட்டுக்கிட்டார், உங்களை மாதிரி படித்தவங்க நீதிபதிகள் மாண்பு அமைந்தவர்கள்லாம் வந்து மத்திய அரசில் சேர்ந்து எனக்கு வந்து வலிமை கொடுக்கணும்னு சொல்லி அவர் மத்திய ராஜ்யசபா எம்பியாக்கி அவர் வந்து கல்வி அமைச்சராக்கினார். அதுக்கப்புறம் அதே நேரத்தில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக வந்து கிருஷ்ணமேனன் இருந்தார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த கிருஷ்ணமேனன் வந்து நேருக்கு ரொம்ப 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 நெருங்கிய நண்பர், சாதாரண நட்பு இல்லை, ரொம்ப நெருங்கிய நட்பர். அப்போ அப்படி இருந்த நேரத்தில் இவங்க வந்து ஒரு பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் ஒன்று வந்து சிட்டகாங்கில் இருந்து ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரைஃபிள்ஸ்னு சொல்லுவாங்க பெங்காலில், அவங்க சிட்டகாங்கில் இருந்து, அதனால தான் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர், ஏன்னா சிட்டகாங்க தான் கிழக்கில் வந்து ஃப்ரான்டியர் போர்ஷன், அந்த பேர் வந்தது அதனால தான். சுதந்திரம் அடைஞ்சோடனே அவங்க கிழக்கு பாகிஸ்தான் சிட்டகாங் போயிருச்சுன்னு அந்த ஃபோர்ஸ் அப்படி திரும்பி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அப்போ இந்தியாவுக்குள்ளே வந்தபோது டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து கேட்குறாரு, இதை நீங்கள் வந்து கரக்பூரில் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து அரசு நிலம் இருக்குது அதை கொடுங்க, இவங்கெல்லாம் அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே நேரத்தில் வந்து முதல் ஐஐடி இதில் மேற்கு வங்கத்தில் அமைக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றணுன்னா அதே நிலத்தை
இவங்க வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து கேட்குறாங்க எங்களுக்கு இந்த நிலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சாக்லா கேட்குறாரு. அப்போ அரசு அதிகாரிகள் மத்தியில் வந்து ஒரு பெரிய போட்டி. இந்த பக்கம் நேருவுக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் அவர், இந்த பக்கம் நேருவே சூஸ் பண்ணி கொண்டு வந்த ஆள் இவர், இவர் யாருக்கு வந்து இது சாதகமாக முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியலை. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நேருவுக்கு வந்து கிருஷ்ணமேனன் கிட்ட இவ்வளவு நெருக்கமாக நட்பு இருக்கிறதுனால சாக்லாட்டை வந்து நீங்கள் வேறு இடம் பார்த்துங்கன்னு சொல்லி சொல்லிடுவார் பிரதம மந்திரியிடம். ஃபைல் வந்து பிரதம மந்திரிகிட்ட போச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை விட்டுனா அட்ஜுடிகேஷன் ஃபைனல் அப்ரூவல்னு சொல்லி பிரதம மந்திரிகிட்ட போச்சு. பிரதம மந்திரி இதை வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கொடுங்க அல்லது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொடுங்கன்னு எழுதலை. அவர் அந்த ஃபைலில் என்ன எழுதினார்னா, த பென் இஸ் மைட்டியர் தேன் த சோல், பேனாவுக்கு இருக்கும் வலிமை வாளுக்கு கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தை எழுதி முடிச்சிட்டார். உடனே அது வந்து கல்வி அமைச்சகத்துக்கு வந்துருச்சு. ஐஐடி இப்படித்தான் ஐஐடி கரக்பூர் நிலம் வந்து கல்வி அமைச்சகத்துக்கு வந்த கதை. அப்போ அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட முடிவு வந்து நேரு எடுத்தார், தன்னுடைய மிக நெருங்கிய நண்பர் வேண்டி கேட்டுக்கிட்ட போதும் இதில் வந்து கல்விக்கு தான் நான் பிரதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது முதல் முதலாக ஐஐடின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கோம், மேற்கு வங்கத்தில் முதல் ஐஐடி வரும்போது அவங்க விரும்புகிற இடத்த அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார். இது மாண்பு. இன்றைக்கி வந்து பிரச்சனை என்னென்னா, எல்லாமே வந்து கட்சி நோக்கில் கட்சி சார்பில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இது இத்தகைய மாண்புகளை வந்து இப்போ நம்ம பார்க்க முடியலை. அதனால தான் அந்த காலத்தில் ஆளு எங்களுக்கு வந்து டார்ஜிலிங் வந்து ரொம்ப பெரிய சிக்கல் இருந்தது. அவர் கிஷிங்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவர் தனி மாநிலம் மட்டும் இல்லை தனி நாடே கேட்டார், நாங்கள் கூர்காலேருந்து தனியாக பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நூருல் ஹாசன் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பெரிய கல்வியாளர் அவர். அவர் வந்து இந்தியா சார்பில் வந்து மிஸ்ஸஸ் காந்தி வந்து அவரை ரஷ்யாவில் நம்முடைய அம்பாசடராக வந்து போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய மனிதர், நேரு குடும்பத்துக்கு வந்து ரொம்ப வேண்டியவர். அவர் வந்து எங்களுக்கு வந்து மாநில ஆளுநராக மேற்கு வங்கத்துக்கு வந்தார். மேற்கு வங்கம் வந்தால் இவருடைய முரண் பிடிவாதத்தில், ஏன்னா அவர் வந்து கிஷிங் வந்து இந்த சிபிஎம் வெசஸ் கூர்கா பார்ட்டின்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த டார்ஜிலிங்கில் உண்மையாகவே சில கோளர்கள் இருந்துச்சு. அங்கே உள்ள பெரிய பெரிய ஸ்கூல்லாம் வந்து கூர்கானா அவங்க சேர்க்க மாட்டாங்க. நீ வந்து இந்த இதில் பட்டாளத்தில் இவனுடைய சோல்ஜருடைய புள்ளதாங்கிற மாதிரி கேவலமாக பேசுவாங்க. இப்படியெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வருத்தங்கள் இருந்தது. அதனால பெங்காலியில் பேசினாலும் அவங்களுக்கு வைத்தறிச்சல் கோபம். இது பெங்காலிஸ் வந்து இது வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை வரணும்னு சொல்லி ஜோதிவாசு சொன்னாலும் ஜோதிவாசு சொல்கிறாருங்கிறதுக்காகவே போராடணும்னு நினைக்கிறது. இப்படியெல்லாம் அங்கே போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்தபோது எந்த ஒரு ஆளுநர் இந்திரா காந்தி குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவராகவும் மிகப்பெரிய கல்வியாளராகவும் அங்கே மேற்கு வங்கத்துக்கு வந்தாரோ அந்த ஆளுநர் எங்களுக்கு சார்பாக அந்த செகண்ட் சேனல் டிஸ்கஷன் சொல்லுவாங்க அது மாதிரி, இதில் ராஜ்பவனில் இருந்து அவர் வந்து ரகசியமாக வந்து கிஷிங்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தார். நீ வந்து கிஷேங், நீ கூர்கா, இவர் பெங்காலி, ரெண்டு பேரும் இந்தியன் தானே, இந்தியாவை தானே பார்க்கணும் நீங்கள் அப்படின்லாம் பேசி கடைசியில் முடிவு எங்கே வந்தது, ராஜ்பவனில் உட்காந்து இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டார். கிஷிங்கையும் முதலமைச்சரையும் கூப்பிட்டார். அந்நேரம் இவர் கொஞ்சம் முரண் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் கிஷிங். அந்நேரம் முதலமைச்சர் வந்து ஜோதிவாசு அவருடைய பிறந்த என்ன பண்ணார், நடந்து போய் கிஷிங் உட்காந்துருக்கார் இந்த பக்கம், ஜோதிவாசு இந்த பக்கம் வந்திருக்கார். ஜோதிவாசு நடந்து போய் கிஷிங் கையை பிடிச்சிக்கிட்டு, நீ என்ன தான் சொல்கிறப்பா, நம்ம ஒன்றா இருக்கணுமா இல்லையா? அப்போ கிஷிங் வந்து மனசு நெகிழ்ந்து போயிட்டார். இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் சீட்டு விட்டு எந்திரிச்சு வந்து, அப்போது எல்லாருடைய பெருந்தன்மையினால தான் அந்த போராட்டமே அப்படிப்பட்ட கிளர்ச்சியை வந்து தவிர்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலை, அந்த ஆளுநர் வந்து சிபிஎம் கார் இல்லை, அவர் வந்து காங்கிரஸ்காரனு எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு நேரு காந்திக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவர், அவர் எங்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்த்து வச்சார். அப்போ இப்படிப்பட்ட ஆளுநர்கள் இருந்தாங்க, இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆளுநர்கள் இருக்க முடியும். இன்றைக்கி உள்ள ஆளுநர்களே வந்து பல பேர் வந்து சிறந்த குண, திரு ரவி வந்து இதில் வந்து நாகாலாண்டு அவரை பற்றி சில சர்ச்சைகள்லாம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற முறையில் அவருடைய பணி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் பணி காலம் நிறைவு பெறுற வரைக்கும் போலீஸ் அதிகாரிங்கிற அளவில் அவர் மேலே யாரும் எந்த குறையுமே சொன்னதில்லை. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அட்டானமி இருந்ததுன்னா, இண்டிபெண்டன்ட் டிசிஷன் எடுக்கிறதா இருந்ததுன்னா, இந்த ஆளுநர்களில் பல பேர் வந்து மிகச்சிறந்த ஆளுநர்களாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலை இல்லை. வர்றதே வந்து ஏஜென்ட் மாதிரி வர்றாங்க, பிஹேவ் பண்ணுறது ஏஜென்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இவங்க வரும்போதே வந்து இவங்களும் சந்தேக கண்ணோடு பார்க்குறாங்க. இப்போ மம்தா பானர்ஜி வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது நிறைய இவங்க வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்க பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. இந்த கொரோனா சமயத்தில் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆளுங்க திடீர் திடீர்னு சென்ட்ரல்லேருந்து இங்கே வர்றதில் கொரோனா பரவுது, வர்ற சென்ட்ரல் மினிஸ்டர் அத்தனை பேருக்கு முதல்ல கொரோனா டெஸ்ட் வைங்க. அதுக்கப்புறம் எந்த சென்ட்ரல் மினிஸ்டரும் அங்கே போகலை. இல்லை அது அதையே பிளேட்டை திருப்பினாங்க. கவர்னர் என்ன சொன்னார், கொரோனா காலத்தில் இவங்க பாதுகாப்பு இல்லாமல் இப்படி இவங்களே வெளியிடுறாங்க, இடைவெளி இல்லாமல் மேற்கு வங்கத்தில் நிறைய இடங்களை கூட்டம் கூட அனுமதிக்கிறாங்க மம்தாவேன்னு
அதே கொரோனா காலத்தில் அந்த அரசியலும் நடைபெற்றது. ஆளுநர்கள் வந்து அவர் ஆனால் அதே அரசியலில் பிஜேபியும் பண்ணாங்க. அந்த மாநில அசம்பிளி எலெக்ஷன் தேர்தல் சமயத்தில் பிஜேபியும் அதே இதை பண்ணாங்க. அவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொரோனா அந்த அளவுக்கு மோசமானதுக்கு காரணம். ரெண்டு கட்சியும் சேர்ந்து தான். அந்த மேற்குவங்கம் கொஞ்சம் கூட்டம் கூடுற பகுதி தானே, மேற்குவங்கமே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிற க்ரௌடான ஏரியா தான், சாதாரண அதிகமாக இருக்குது. அதனால் இறுதியாக நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லணும், கன்வென்ஷன்ஸ் இருக்குது, அந்த மரபுகள்னு இருக்குது, அந்த மரபுகள் போற்றி பா. இந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து உலகத்துலேயே சின்ன கான்ஸ்டியூஷன். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மாதிரி இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் கிடையாது, ரொம்ப சின்ன அரசியலமைப்பு சட்டம். ஆனால் மரபுகள் என்றுமே அங்கு மீறப்படுதல். 200 ஆண்டுகளாக ஒரு மரபு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த மரபு காப்பாற்றப்படும். கன்வென்ஷன் இஸ் ஆஸ் குட் அஸ் லா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நம்மகிட்ட இருந்தாலுடைய நம்முடைய ஜனநாயகம் வந்து இதில் சவுத் அமெரிக்கன் ஜனநாயகம் சொல்ல அதெல்லாம் பனானா ரிப்பப்ளிக் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டு விடக்கூடாது, மரபுகள் பாதுகாக்கப்படாது. இந்த நீங்கள் இவ்வளவு அக்கறையுடன் அந்த வரலாற்று தரவுகளுடன் ஒரே கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட முரண்பாடு வந்தபோது அல்லது மாற்று கட்சி வந்தபோது காங்கிரஸ் ஆளுநர் சிபிஎம் கவர்மெண்ட் இருந்தபோது கூட ஒரு பெருந்தன்மையாக விஷயத்தை முடிச்சு வச்ச வரலாறுலாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ உள்ள சூழல் வந்து ஒரு எதிராக பார்க்குற மனநிலை எல்லா மாநிலத்திலும் இருக்கே, நாட் ஓன்லி தமிழ்நாடு, கேரளாலேயும் ஆளுநருக்கும் சிபிஎம்முக்கும் அப்படி முட்டிக்குது. இங்க சந்திரசேகர ராவ் அவ்வளோ பெரிய பாஜக எதிர்ப்பாளர்லாம் கிடையாது, அவங்களுக்கும் ஆளுநருக்கும் பயங்கரமான பிரச்சனை ஓடிது. மம்தா கேட்கவே வேணாம், அங்கே வெறித்தனமாக போயிட்டு இருக்கு. இப்போ இது வந்து இந்திய ஒன்றியத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இல்லைங்க, இன்றைக்கி இந்திய ஒன்றியத்தில் வந்து ஆட்சி புரிகிறவங்க, ஒன்றியத்தில் ஆட்சி புரிகிற பிஜேபி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரும் என்ன வேணாலும் சத்தம் போட்டு, எங்க கையில் ஆட்சி இருக்குது, எங்கிட்ட மெஜாரிட்டி இருக்குது, நான் நினச்ச சட்டத்தை போட்டு போகிறேங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்றைக்கு வந்து வெகுஜன எதிர்ப்பாக மாறும், வெறும் எதிர்கட்சி எதிர்ப்பாக மட்டும் இல்லாமல் வெகுஜன எதிர்ப்பாக மாறக்கூடிய சூழ்நிலை வரும். எப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வரும். அது அந்நேரம் தான் இந்த கவிஞர் மு மேத்தர் சொன்னார் அது மாதிரி, இது இப்போ சாதாரண இதெல்லாம் வந்து மேலே 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 போய்கிட்டே இருந்ததுன்னா புல்லின் நுனியும் புதுமை சிலிர்க்கும், புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கும்னாரு. அது மாதிரிப்பட்ட இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது மாதிரி தான் நடந்தது. 6வது படிக்கிற பையங்க 7வது படிக்கிற பையங்க இவங்கள்டெல்லாம் வந்து அவங்களுடைய இவங்க வந்து பெற்றோர்கள் வந்து என்ன சொன்னாங்க, நிஜம்தான் இந்த மாதிரி இந்தியை கட்டாயப்படுத்தக்கூடாது, இந்தி நல்லா படித்து பேச தெரிஞ்ச பெற்றோர்கள்லாம், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 65ல் வந்து 13 வயசு எனக்கு கன்னியாக பார்த்துருக்கேன். அவங்களே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை பார்க்குற பெற்றோர்களே வந்து சொல்லுவாங்க, அது என்னது இது எனக்குன்னு ஒரு தாய்மொழி இல்லையா, எதுக்கு அப்படி கட்டாயப்படுத்த, அந்த கட்டாயம் அப்படிங்கிறத அவங்கள பாதிச்சது. ஆனால் அது எந்த அளவுக்கு போயிடுச்சு, வேறுண்டிருச்சு. இவர் காமராஜர் வந்து போட்டி போடும்போது காலையில் வந்து 4 மணி 5 மணிக்கு ஒரு வீட்டில் வந்து அம்மா வந்து தண்ணி தெளிக்கிறதுக்கு வருவாங்கல்ல, ஒரு பையன் இப்படி தூங்கிட்டு இருப்பான் அந்த வீட்டில் முன்னாடி, ஒரு சுடி எப்படி தூங்கிட்டு இருப்பான், முதல்ல தண்ணி அமைந்தாலே தான் விடும், தண்ணி விழுந்தோன்ன முடிச்சு அம்மா காங்கிரஸ் ஓட்டு போடாதீங்க அப்படிம்பா. அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்புணர்வு வந்து வந்துச்சுல, அந்த எதிர்ப்புணர்வு வந்து வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நீங்கள் மதத்தை வச்சு சொல்லலாம், ராமராஜ்யம் சொல்லலாம், கொஞ்ச நாளைக்கு எல்லாரையும் எல்லா காலமும் எல்லோரும் ஏமாற்ற முடியாது. அதனால் அப்படி எதிர்ப்பு வந்ததுன்னா அது ரொம்ப சிக்கலாயிரும். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இந்தியா மக்கள் எழுச்சியாக வரும்போது இந்தியா அதிரக்கூடிய ஒரு சூழலாக அது மாறும், வெறுமனே கட்சி அரசியலை தாண்டி வரும்போது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறீங்க. ஏன்னா இப்போ பொம்மை வழக்குக்கு பிறகு ஆளுநர் நினச்சாலாம் அரசை தூக்க முடியாது இல்லையா, அது எம்ஜிஆர் காலம் இல்லை இல்லை, அது பொம்மை வழக்குக்கு அப்புறம் 90ஸ்க்கு அப்புறம் நினச்ச நேரம்லாம் அரசை அவங்க நினச்ச பிடிக்கலன்னா தூக்குறதும் சட்டப்படியே அது மறுக்கப்பட்டிருக்கு. அந்நேரம் காங்கிரஸ் பண்ணது வந்து சரியாக சொல்கிறதுன்னா, அந்த பொம்மை இது தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் பாஷையில் சொல்கிறேன்னா காங்கிரஸ் பூந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க, நினச்சபடியெல்லாம் மாநில அரசுகளை கலைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இந்திய குடியரசில் வந்து பல குடியரசு தத்துவத்தின் மீறல்கள் நடந்தன, காங்கிரஸ் அப்படி செய்யாத கட்சி கிடையாது. ஆனால் காங்கிரஸ் இப்போ என்ன பிரமிப்பை பார்க்குறாங்கன்னா, இந்த அளவுக்கு மீற முடியுமா நமக்கு தெரியாது இதெல்லாம்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு பிஜேபி வந்து மீறிட்டு இருக்காங்கிறத வருது. ஆளுநர், மாநில அரசு, சட்டமன்ற இறையாண்மை, ஆளுநருக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அதையெல்லாம் அதிகம் என்று இப்போது எல்லா மாநில அரசுகளும் மிக சரியாக நீங்கள் சொன்னது மாதிரி எதிர்கட்சியில் ஆளுகின்ற எல்லா மாநில அரசுகளும் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாங்க. எதுக்கு ஆளுநர்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆளுநரை திரும்ப பெறக்கூடிய அதிகாரம் குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆளுநர் இல்லாமலே நாங்கள் சட்டமன்றத்தை நடத்திக்கிறோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆளுநர் இல்லாமலே நாங்கள் துணைவேந்தரை நியமிச்சுக்கிறோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆளுநர் இல்லாமலே நாங்கள் பண்ணிக்கிறோங்கிறத தமிழ்நாடு தொடங்கியிருக்கலாம், அந்த கருத்தை விதைச்சிருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்கள் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த கான்செப்டில் போயிட்டுருக்கு. இது எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு அரசியலமைப்பு சட்டம் தெரிந்தவராக உணர்ந்தவராக அந்த வரலாற்று பார்வையிலிருந்து ரொம்ப விரிவாகவே நீங்கள் எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா.